இளங்கோடிகள் இந்த இடத்திலே தான் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கிறார். கோவலன் என்பான் எப்பேற்பட்டவன், அவனுடைய நட்பு கூட்டம் எப்படி இருந்தது, அவனுடைய பொழுதுபோக்கு எப்படி இருந்தது, அவனுடைய குணாதிசயம் எப்படி இருந்தது, அவனுடைய நடத்தை எப்படி இருந்தது, அவன் வீழ்ச்சி எதன் பொருட்டு இருந்தது என்பதை நமக்கு சொல்லுவார் போல மிக அருமையாக ஒரு இடத்தை, அதாவது கோவலனுடைய பாத்திர படைப்பு, அந்த பாத்திர படைப்பு கோடீஸ்வரன் மகன், கலைகளை கற்றவன், படித்தவன், செவ்வேள் அணையவன், அவன் எப்படி வீழ்ந்துபடுகிறான், அவன் வீழ்ந்துபடுவதற்குரிய காரணம் எதுவாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நமக்கு சுட்டிக்காட்டி செல்லுகின்றார். இதை தயவு செய்து நம் மனத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நியாயமாக கோவலன் மீன் போன்ற மிகப்பெரிய வணிகர்கள், செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வணிகர்களுடைய பிள்ளைகள் அந்த வணிகத்திலேயே ஈடுபடணும், அதற்கு தக்க சிநேகிதம் இருக்க வேண்டும், அதற்கு தக்க நட்பு வட்டம் இருக்க வேண்டும், கற்றவர்கள் நட்பு இருக்க வேண்டும், பெரியவர்கள் துணை இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய பண்பாடு மேலும் 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 சிறக்கும். அப்படித்தான் அவனுடைய தந்தை மாசாத்துவானும் வளர்ந்திருக்கிறான். அவனுடைய பரம்பரை என்பது மிகப்பெரிய ஒரு பரம்பரை. ஆனால் இந்த கோவலன் இவனுக்கு சேர்ந்த அல்லது இவன் சேர்த்த அந்த நட்பு வட்டம் எப்படி, கோவலனுடைய நண்பர்கள் தான் தெரியுமா, பாணர்கள் பரத்தர்கள். இதை படிக்கும்போதே நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இத்தகைய சிறந்த நட்பை இவன் பெற்றிருக்க வேண்டும், ஆனால் இவனுக்கு ஏற்பட்ட அந்த நட்பு வட்டம் பாணர்கள் பரத்தர்கள். பரத்தர் பரத்தர் என்ற சொல்லுக்கு கழி காமுகர், அதாவது பரத்தை பெண்பால், பரத்தன் ஆண்பால். பரத்தன் என்று சொன்னால் பெண் விரும்பி, ஆங்கிலத்தில் உமனைசர் அப்படின்னுவான். இந்த கழி காமுகர், இந்த காமத்தையே தன்னுடைய தொழிலாக கொண்டு பெண்களை விரும்பி செல்கின்றவர்கள், இவர்கள் தான் கோவலனுடைய நண்பர்கள். அப்புறம் பாணர்கள் கேட்கவே வேணாம். ஒரு காலத்தில் சங்ககாலத்தில் பண்ண பாணர்கள் உச்ச நிலையிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே இதுபோல பணக்கார குடும்பத்து பையன்களையும் செல்வந்தர்கள் குடும்பத்திலையும் சென்று சேர்ந்து அவர்கள் சொல்லுகின்ற ஏவலை கேட்டு பெரும்பாலும் இந்த பெண்களை கொண்டு சேர்ப்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய நிலையிலே இவர்கள் சென்று சேர்ந்து விட்டார்கள். அது ஏன் அந்த வீழ்ச்சி வந்தது என்பது ஆய்வுக்குரியது. இப்பேற்பட்ட பாணர்களும் பரத்தர்களும் தான் இந்த கோவலனுக்கு நண்பர்கள். இளங்கோவடிகள் காட்டுகின்ற இடம் இது. அப்ப இந்த மாதிரி சேர்ந்தா எப்படி இருக்கும் அது? இவனும் வசதியான வீட்டுப்பிள்ளை. இவனுடைய இந்த காசுக்காகவும் பணத்துக்காகவும் அவர்கள் இவனை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு எந்த இடத்துல இவன் தவறி விழுகின்ற தன்மையை உடையவன் என்பது அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்பேற்பட்டவருடைய நட்பு இருந்ததனால்தான் அவனுடைய கோவலனுடைய வீழ்ச்சி பின் அமைகிறது. இதை இனத்திலிருந்து நமக்கு கோடிட்டு காட்டி செல்லுகிறார்கள் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எப்படி இந்த இடத்துல நகாஸ் வேலை பார்க்கிறார் என்று சொன்னால், நகையாடு ஆயத்து நன்மொழி தலைத்து
குரல்வாயி பாணரோடு நகர பரத்தரோடு திரிகிறான். நகையாடு ஆயத்து நன்மொழி தெளித்து குரல்வாயி பாணரோடு நகர பரத்தரோடு இந்த கோவலன் திரிகிறான், வீதியிலே திரிகிறான், கொள்கையற்று திரிகிறான். சும்மா ஜாலியா இருக்கிறது அவ்வளவுதான். இந்த நகையாடு ஆயம், நகையாடு ஆயம்னா என்ன? பிறரை கிண்டலும் கேலியும் செய்து அவர்கள் துன்பப்படுவதை பார்த்து இவர்கள் சிரித்து மகிழ்வது, இதுதான் நகையாடு ஆயம். ஆயம்னா கூட்டம். பிறருடைய தன்மைகள், பிறருடைய போக்குவரத்து, பிறருடைய குணாதிசயங்கள் இவற்றை பார்த்து இவன் ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்துக்க வேண்டியது. இன்னமும் நம்ம கிராமங்கள்லயும் இந்த ஊர் புறத்துலயும் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த வெட்டி வேலை வயலு ரெண்டு பேர் உட்காந்துருப்பான், ஒரு நாலஞ்சு பேர் பக்கத்தில் உட்காந்துருப்பான், போறான் போறவனை கிண்டல் பண்ணிட்டு ஆஹா ஊகான்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பானோ. இதுதான் நகையாடு ஆயம். அவர்கள் துன்பத்தை பார்த்து இவர்கள் சிரித்து மெழுகுவது, இதுக்கு ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். அது பெரும்பாலும் இந்த கோவலன் போல செல்வந்தனுடைய வீட்டு பிள்ளைகள் செல்வந்தனை சார்ந்து அவர்கள் கொடுக்கின்ற அந்த காசு பணத்துக்காக உட்கார்ந்து கொண்டு அவன் எது சொன்னாலும் சிரித்து மகிழ்வார்கள். இப்பேற்பட்ட நகையாடு ஆயத்து நன்மொழி தலைத்து, இந்த நன்மொழி தலைத்து நன்மொழி தலைத்துங்கிறது தான் பெண்களை பற்றி பேசி அவர்களை பற்றிய கமெண்ட், அவர்களை பற்றிய குறிப்பு, அவர்களை பற்றி பேசி மனம் மகிழ்கின்றது. பின்னாடி வருகின்றது செய்தி சொல்லுகிறேன். குரல்வாயி பாணரோடு, பாணர்கள் நல்ல பாட்டு பாடுகின்ற பாணர்கள், நகர பரத்தர்கள் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய காமுகர்கள், இவர்களோடு கோவலன் திரிகிறான். இப்ப இந்த உவமையை எப்படி ஆடுகிறார் தெரியுமா இளங்கோவடிகள்? முதல்ல தென்றல் திரிகிறதுன்னு சொன்னேன். தென்றல் எப்படி திரிகிறது? இளவேனில் காலத்திலே அந்த வேனில் காலத்தை பற்றுக்கோடாக கொண்டு வண்டோடு பூம்புகா நகரத்தில் இருக்கக்கூடிய மலர் மற்றும் வாசனை திரவியங்களை ஏற்றுக்கொண்டு தென்றல் வீதியிலே திரிகிறது என்று சொன்னேன். இப்பொழுது கோவலனும் நகர பரத்தர்களையும் பாணர்களையும் துணையாக கொண்டு அவனும் திரிகிறான். இப்ப தென்றல் போல கோவலன் திரிகிறான் என்று சொல்லுவதா, கோவரன் போல தெந்தல் தெரிகிறது என்று சொல்வதா? தெந்தல் போல கோவலன் தெரிகிறான் என்று சொன்னால் கோவலனுக்கு கொஞ்சம் உயர்ந்த தன்மை கிடைத்துவிடும். ஆனால் அவனுடைய அந்த நடவடிக்கைகள் இளவின் உள்ளத்திலே மிகுந்த வருத்தத்தை தந்ததனாலே தெந்தலை உயர்த்தி இவனை கீழே வைக்கிறார். கோவலன் போல தெண்டல் தெரிந்ததான். தெண்டலுக்காவது ஒரு தன்மை உண்டு. அந்த தெண்டல் பிறருக்கு இப்பொழுது இன்பத்தை தரும். அது வாசனையை பெற்றுக் கொண்டு வந்து அந்த வாசனையை கொண்டு வந்து சில இடத்திலே செருப்பதனாலே வாசனையை முகர்கின்றவர்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். அது திரிவதனாலே மற்றவருக்கு சில இன்பமும் சில நன்மையும் உண்டு. ஆனால் கோவலன் திரிவதனாலே பிறருக்கு என்ன இன்பமும் நன்மையும் உண்டு? இல்லையே. அவன் திரிவதனாலே துன்பம் தானே. அதனால் தான் இளங்கோபடிகள் தெண்டல் போல கோவலன் திரிகிறான் என்று சொல்லாமல் கோவலன் போல தெண்டல் திரிகிறது என்று சொன்னார். இப்படியாக இந்த கோவலனுடைய பாத்திரம், அந்த பாத்திரத்தினுடைய தன்மை, அவன் வீழ்ந்து போவதற்குரிய சூழல், அதனால்தான் திருவள்ளுவர்
என்பதை பற்றி ஐந்து அதிகாரம் உள்ளது. 1330 குறள்களிலே 50 குறள்களை நட்புக்கென்று ஒதுக்கினார் திருவள்ளுவர். ஒருவனுடைய வாழ்வு வளத்திலே சிறப்பாது, ஒருவனுடைய வாழ்வு செல்வத்திலே சிறக்காது, ஒருவனுடைய வாழ்வு கல்வியிலும் சிறக்காது. ஆனால் ஒருவனுடைய வாழ்வு சிறக்க வேண்டும், நல்ல வாழ்வு இருக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல நட்பு வேண்டும். நட்பு, நட்புன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இலக்கணம். அப்புறம் நட்பு ஆராய்தல், இவனோடு நாம் சேரலாமா இவனோடு சேரக்கூடாத என்று ஆராய்ந்து கொள்ளுகின்ற நட்பு. நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு. அதாவது இவன்கிட்ட கொஞ்சம் கூட சேரக்கூடாது என்று அளவிலே இருக்கக்கூடிய கூடா நட்பு. அப்படி கூடா நட்பு கூடுமையானால் அதனால் வருகின்ற தீமை. இப்படி நட்பு, நட்பு ஆராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, பழமை என்று சொல்லி ஐந்து அதிகாரங்களிலே திருவள்ளுவர் நட்பை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நட்பின் சிறப்பை நாம் உணரலாம். அத்தகைய நட்பா நமது கோவலனுக்கு கிடைத்திருக்கிறது. இவனுடைய நட்பு என்பது மிகவும் மோசமான ஒரு நட்பு. இவனுடைய வாழ்க்கையை அவர்கள் சீரழித்து விட்டார்கள். அவர்களோடு சேர்ந்து இவன் தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டான். அதனால்தான் இந்த குரல்வாய் பாணரோடு நகர பரத்தரு திரிதரு மரபின் கோவலன் போல அந்த தென்றல் தெரிகிறது என்று சொன்னார். பரத்தர்கள் தான் இவனுக்கு பற்றுக்கோடு. இவன் கொழுகும்பாக பிடித்துக் கொண்டிருப்பது யார்? அந்த கழி காமுகர்கள். பரத்தரை பற்றுக்கோடாக கொண்டு பாணர்களோடு சேர்ந்து இவன் திரிகிறான். இளவேனிலை பற்றுக்கோடாக கொண்டு வண்டோடு தென்றல் திரிகிறது. ஆக நகையாடு ஆயத்து நன்மொழி தலைத்து குரல்வாய் பாணரோடு நகர பரத்தோடு திரிதரு மரபின் கோவலன் போல இந்த தென்றல் திரிகிறது என்ற பகுதியிலே கோவலனுடைய வீழ்ச்சி எந்த அடிப்படையிலே அமைகிறது என்பதை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார் இந்திர விழா உருடத்து காதலிலே ஆசிரியர் அடங்கோடிகள். இந்த அளவோடு இன்று முடித்து அடுத்த இன்னொரு நாள் பார்க்கலாம்.